நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் புக்ஸ் சொல்லுங்கள் சார், புக்ஸ் சொல்லுங்கனார. சரி, அதுக்கு இல்லாத ஒரு முடிவு பண்ணுறேன்னு இன்றைக்கி என் இருக்க புக்கில் கொஞ்சம் புக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி இன்றைக்கி சொல்லலாம். ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். நான் எப்போமாவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணுன்னா அந்த புக்கை தேடிக்கிட்டே இருப்பேன். ஒன்று வந்து ரிசர்ச் பண்ணி இந்த புக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு அதை தேடுவேன். இன்னொன்று வந்து சும்மா நான் எங்கே ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, ஏர்போர்ட் போனாலும் சரி, சும்மா அந்த புக்கு தேடுறதே எனக்கு வேலையாக இருக்குது. நான் எங்கே பார்த்தேன், நான் எங்கே இருப்பேன் அப்படின்னா அந்த புக் ஸ்டால் பக்கத்தில் நிற்பேன். அப்படி ஜென்ரலாக எடுத்து பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக கூட நான் சிம்லா போயிட்டு வரும்போது இந்த புக்கு வந்து, ஏன்னா இந்த புக்கு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட இருக்குது, ஆனால் சாஃப்ட் காப்பியில் இருக்குது, கிண்டில் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பிடிச்ச புக், தி ஆர்ட் ஆஃப் வார். வாழ்க்கையில் நம்ம என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிங்கமோ, ஓகே, அது எல்லாமே ஒரு வந்து போர்க்களம் மாதிரி. அந்த போர்க்களத்தை நம்ம எப்படி ஏற்கொள்கிறோம், எப்படி மேற்கொள்கிறோம், எந்த மாதிரி பண்ணுறோங்கிறது தான் வாழ்க்கை. இப்போ சாதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் உடம்பை குறைக்கணுன்னாலும் அது ஒரு போர். ஓகே, அவங்களுக்குள்ள மனசை தடை பண்ணுறது, அந்த எதிரிகளை பற்றி புரிஞ்சு, எதிரிகள் யார் தெரியுமா, நமக்கு வேண்டாத சோறு சாப்பிட கூப்பிடுறது. இப்போ நேற்று கூட நான் ஒரு ரிலேட்டிவ் விட்டு போயிருந்தேன். அவங்க வீட்டில் போனவொடனே என் வாழ்க்கையில் நான் வந்து இவ்வளோ ஜக்கு நிறைய டீ குடிச்சிடமெல்லாம் ஆகிட்டு, அவங்க பார்த்தா இவ்வளோ பெரிய ஜக்கு நிறைய டீ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இந்த கார்த்திகை கொல்கட்டாலாம் வைப்பாங்க, அது கொல்கட்டை ஒன்று ரெண்டு நாள் ஆகிட்டுன்னு நினைக்கேன், எனக்கு தெரியாது. ஸோ அது தூர தான் போடணும், நாங்கள் சாப்பிடுதீங்களா தாங்க அப்படின்னு நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் காஞ்சி போயிட்டில் அதனால குடிச்சாட்டேன். கால் போடாதீங்க, நல்லதாக இருந்துச்சு. அவ்வளோ நாள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லதாக இருந்துச்சு, ஒன்று ட்ரை ஆகிட்டு அவ்வளோதான். அது செம டேஸ்ட் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கேன். கொல்கட்டை நிறைய உள்ள போயிட்டு, அப்புறம் டீ, ஒரு கப்பு நிறைய டீ. எனக்கு ரொம்ப வருஷங்களாக இருந்துச்சு அவ்வளோ டீ குடிச்சு, இல்லாட்ட சும்மா பேருக்கு ஒரு டீ குடிக்கூடாது நான் சொல்லுவேன், இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல குடிக்க கொடுப்பேன். அப்போது கொல்கட்டை நல்லா தின்னு அந்த டீயை குடித்து வெளியே வரும்போது வயிறு வீரெலாம் உப்பு பெருசாகி போச்சு. அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஆட்கள் கூட இருக்கீங்களோ அப்படி நீங்கள் ஆயிடுவீங்க இல்லையா. இதுதான் போர்க்களம். நீங்கள் போகும்போது எதிரி உங்களை எப்படினாலும் மடக்கலாம், அவங்க ஒன்றும் என் எதிரி கிடையாது, ஆனால் என்னோடய குறிக்கோளுக்கு எதிரானவங்க இல்லையா. ஹெல்த்தியாக இருக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், எக்ஸசிவாக சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுறம்போது அது வந்து எதிரிங்க. ஒன்று ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணுவாங்க, சைடில் அட்டாக் பண்ணுவாங்க, பாசமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு தடைக்கு எப்பவும் ஒரு தடையில் கூட கொஞ்சம் வாங்கி சாப்பிடணும், ரெண்டு தடவை அப்பொழுது தட்டில் சோறு மிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, அல்லது செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக ஐட்டம் இருக்கும் வச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிறது, இப்படிலாம் நம்ம எதிரிங்க இல்லையா. ஹெல்த்தை குறைக்கிறது ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னேறணும்னு நினைக்கப்போ அது எப்படி ஒரு எதிரியாக வந்து எதிரிகளை நம்ம வந்து பந்தாடுற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே நம்ம ஏதாவது விஷயம் பண்ணுறேன்னு போனோம் தோற்று போய் ஆகிறோம், அதுதான். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது சரி, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனது சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி, ஓகே, நீங்கள் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, இன்னொருத்தன் ஃப்ரெண்டாக ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் ஜெயிக்க முடியல. ஸோ அதுக்கு எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு போர் மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி கவனிக்கிறது, எப்படி நம்மளை செட் பண்ணுறது, இந்த ஆர்ட் ஆஃப் வார் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, கண்டிப்பாக படிங்க. ஓகே, நான் வந்து ஒவ்வொரு புக்காக சொல்கிறேன், நான் நிறைய விஷயங்கள் வரும். பட் இந்த புக்கில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த புக்கோட சிம்பிள் சாராம்சம் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அந்த எப்படி போர் புரியணும், அந்த புரியதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்னு, ஒரு புக்கில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பொருள் எடுத்துகிட்டு போனாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்காக யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மென்டர் அவர் சொல்லார், ஒரு புக்கில் வந்து 1 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் அதில், அந்த 1 கோடி. ஸோ நான் ஒவ்வொரு புக்கையும் ஒரு கோடியாக பார்க்கேன், இது எனக்குன்னு எந்த 1 கோடி இதில் கிடச்சிச்சு அப்படின்னு. இதில் பல கோடிகள் கூட கிடைக்கலாம், அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண படித்தேன்னா, பட் 1 கோடி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சன் டிசு இந்த செம புக்கு. ஸோ என் புக்குன்னு கேட்குறவங்க இந்த புக்கு படிங்க. ஓகே, தேங்க்யூ.